மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என பிரதமர் மோடி கூறினார். வங்க மாநிலம் வர்த்தமான் மாவட்டத்தில் இந்திய உருக்கு ஆணையத்துக்கு சொந்தமான இந்திய இரும்பு உருக்காலை உள்ளது நவீனமயமாக்கப்பட்ட இந்த இரும்பு உருக்காலையை பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று நடந்த விழாவில் துவக்கி வைத்தார் அதன் பிறகு பிரதமர் மோடி ஆலையை சுற்றி பார்த்தார் அரசியல் ரீதியாக மோடிக்கு எதிராக செயல்பட்டு வரும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விழாவில் பேசுகையில் மத்திய மாநில அரசுகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் தான் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றார் அதை தனது பேச்சில் ஆமோதித்த பிரதமர் மோடி மத்திய மாநில அரசு செயல்பட்டால் நாட்டின் பிரச்சனைகளை எளிதில் தீர்க்க முடியும் என்றார் மேற்குவங்கம் அசாம் மிசோராம் மேகாலயா திரிபுரா மாநில அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் இந்திய வங்கதேசம் இடையிலான எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்ததாகவும் அவர் கூறினார் தான் குஜராத் முதல்வராக இருந்தபோது மத்தியில் இருந்த ஆட்சியாளர்கள் இணக்கமான உறவை கடைபிடிக்கவில்லை என்று கூறிய மோடி பிரதமரும் மாநில முதல்வர்களும் டீம் இந்தியா என்ற உணர்வுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றி நாட்டை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்றார் उन्होंने बहुत ही अच्छी बात बताई और उन्होंने कहा कि केंद्र और राज्य हम मिलकर के जितना काम करेंगे देश उतना तेजी से आगे बढ़ेगा भारत के संविधान में फेडरल स्ट्रक्चर तो दिया है लेकिन दुर्भाग्य से आजादी के बाद कई वर्षों तक केंद्र और राज्य के संबंधों में हमेशा तनाव रहा केंद्र में बैठे हुए लोग मानते थे हम कुछ खास हैं और राज्यों को वो कुछ गिनते ही नहीं थे சனியன்று கொல்கத்தாவில் நடந்த விழாவில் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா என்ற ஏழைகளுக்கான இரு காப்பீடு திட்டங்களையும் அடல் பீமா யோஜனா என்ற முதியோர் ஓய்வூதிய திட்டத்தையும் மோடி துவக்கி வைத்தார்